அதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு நோக்கம் குறித்த உட்பிரிவு அப்படிங்கிறாங்க ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் என்ன வந்து சொல்கிறாங்கன்னாக்கா த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் ரெக்கர் டு சம்மரைஸ் சம்மரைஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த கம்பெனி வித் ரெஃபரன் வித் ரெஃபரன்ஸ் டு த ரெக்யர்மெண்ட் ஃபார் ஷேர் ஹோல்டிங் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க பிரிவு நிர்மத்தின் நிறுமத்தால் செயல்படுத்தக்கூடிய நோக்கங்கள் அனைத்தையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரியா அந்த கம்பெனி வந்து எது என்ன ஆப்ஜெக்டிவ்காக அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை வந்து எப்படி வந்து செயல்படுத்த போகிறாங்கங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க அதில் வந்து சமரசைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டு த ரெக்கொயர்மெண்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபினான்சியல் சோர்சஸ் இட் இஸ் ரெக்கர் டு ஸ்டேட் ஹான்ஸ்லரி ஆப்ஜெக்டிவ் தட் இஸ் தோஸ் ஆப்ஜெக்டிவ் தட் ஆர் ரெக்கர் டு ஃபெசிலிட்டேட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த மெயின் ஆப்ஜெக்டிவ் த ஆப்ஜெக்டிவ் சுட் பி

கண்ட்ர கண்ட்ரவென்ஸ்லா ஆர் பப்ளிக் குட் குட் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பங்குதாரரின் தேவைகளையும் மற்றும் நிதி ஆதாரத்தையும் பயன்படுத்துவதை பயன்படுத்துவது குறித்தும் இதில் விவரங்கள் இருக்கும் சரியா ஷேர் ஹோல்டர்களோட தேவை என்ன அந்த ஃபினான்ஷியல் சோர்சஸ் என்னங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க இது ரிசோர்சஸ் வந்து என்னது என்னங்கிறதுல இது வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதில் விவரங்கள் இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அது வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற நிறுவத்தின் துணை நோக்கங்கள் மூலம் நிருமத்தின் முக்கிய நோக்கங்களை அடைய தேவையான வழிமுறைகளும் விளக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி என்ன பண்ண இதில் வந்துட்டு துணை நோக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி என்னது ஆப்ஜெக்டிவ் அது மூலமாக என்ன மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் வழிமுறைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வழிமுறை விளக்கப்பட்டிருக்கும் நோக்கங்கள் அல்லது நிருமங்கள் நோக்கங்கள் அல்லது நிருமங்கள் சட்டத்தை மீறியோ அல்லது பொதுநலத்துக்கு எதிராக எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதேமாரி சட்டத்துக்கு மீறியும் அந்த லா கண்ட்ரிமின்ஸ் ஆஃப் லா பப்ளிக் குட்ஸ் அவங்களோட தீங்கு தீங்கி விளைவிக்கக்கூடியதாகவும் என்ன பண்ணக்கூடாது அது வந்து இருக்க வந்து கூடாது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபோர்த் ஒன் லைப்ரட்டி ஆஃப் கிளாஸஸ்ஸு லைப்ரட்டி கிளாஸஸ் லைப்ரட்டி கிளாஸஸ்னால் பொறுப்பு குறித்த உட்பிரிவு பொறுப்பு குறித்த உட்பிரிவு அப்படிங்கிறாங்க த லைப்ரட்டி கிளாஸஸ் ரெக்கர்ட் டு ஸ்டேட் த எக்ஸ்டன்ட் டு விச் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி ஆர் லைபிள் டு த டெப்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் த டெப்ட் ஆப்ளிகேஷன் டெப்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஆபிகேஷன் ஆஃப் த கம்பெனி இன் தி ஈவெண்ட் ஆஃப் த கம்பெனி டிசால்விங் தெர் ஆர் கம்பெனிஸ் லிமிடெட் பை சேர்ஸ் அண்ட் லிமிடட் பை கேரண்டி அப்படிங்கிறாங்க லிமிடெட் லைப்ரட்டரி கிளாஸஸ்னா பொறுப்பு குறித்த உட்பிரிவு பொறுப்பு குறித்த உட்பிரிவு என்பது பொறுப்புறுதி நிர்மமாயின் அது கலப்பிற்குள்ளாக நேரிடும்போது போது அந்த நிர்ம சொத்துக்கள் அந்த நிர்மத்தின் நிதிசார் பொறுப்புகளை தீர்க்க இயலாத நிலையில் ஒவ்வொரு உறுப்பினரும் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்த தொகை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் சரியா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி கிளாஸஸில் அந்த கம்பெனி வந்து ஒரு கம்பெனி வந்து வந்து பண்ணுறாங்கனாக்கா ஆப்ளிகேஷன் ஆஃப் த கம்பெனி வந்து இருந்தாக்கா அந்த டெப்ட் அவங்களோட என்னது கடனை வந்து அவங்க வந்து அடைக்க முடியாத சுச்சுவேஷனில் ஒவ்வொரு பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு வந்து கொடுக்குறதுக்கு என்ன வரோம் முன் வரும் நிறுவனத்தை வந்து கலைக்கும் போது அந்த நிறுவன கலைப்புக்கு தேவையான கடன் அடைக்கிறதுக்கு உண்டான தொகை வந்து பத்தாத சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து கொடுக்க முன் வரோம்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்னரும் சரியா ஒவ்வொரு பாட்னரும் என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்துருக்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து சொல்லியிருப்பாங்க மாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இது பொறுப்புறுதி நிறுவனத்தின் பங்குதாரர்களின் பொறுப்பு என்பது பங்குகளை வைத்துள்ள அளவும் கலைப்பின் பொழுது தருகின்ற தொகை மற்றும் கலைப்புத்து செலவும் அடங்கும் இதில் வந்து ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் லைபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே கிடையாது அவங்க எவ்வளோ ஷேர்ஸ்க்கு வந்து ஷேர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கு உண்டான லைபிலிட்டி பொறுப்பும் நீங்கள் வந்து இப்போ டூ லேக் இல்லாட்டி ஃபைவ் லேக் வந்து சேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறீங்க வச்சிருக்கிறீங்கனாக்கா அந்த அளவுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அவங்களோட பொறுப்பு வந்து இருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைப்ரட்டி வந்து இருக்காது அதே சா அதே சேம் டைம் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த க நிறுவனத்தோட கடனை தீர்க்கறதுக்கு என்னது அமௌண்ட் வந்து பத்தாவது சுச்சுவேஷனில் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்திருந்தாங்கனாக்கா அதை அடைக்கிறதுக்கு உண்டான பொறுப்பு அதை வந்து நான் தரேன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண நம்ம தான் பே பண்ணி வந்து ஆகணும் சரியா அப்போ அந்த அந்த தொகைக்குண்டான பொறுப்பு இவங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கலைப்பு செலவுனாக்கா டிசால்வேஷன் டிசால்வ் வந்து பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இதை வந்து கலைக்கும் போது அதுக்குண்டான செலவை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா அதையும் என்ன பண்ணிக்கணும் இவங்க வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் கிளாஸஸ் கேபிட்டல் கிளாஸஸ் அப்படின்னாக்கா முதல் குறித்த உட்பிரிவு த கேபிடல் கிளாசஸ் ரெக்கர் டு ஸ்டேட் த கம்பெனிஸ் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் த டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் த நாமினல் வேல்யூ த மினிமம் வேல்யூ பேர் சேர் ஆஃப் த ஷேர்ஸ் இட் ஆல்சோ ரெக்கர் டு லிஸ்ட் த கம்பெனி அசட் அண்டர் திஸ் கிளாசஸ் முதல் குறித்த பிரிவு என்பது நிறுவத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதல் அதே மாதிரி கேபிட்டல் கிளாஸஸ் அப்படின்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் சரியா நிருமத்தோட ஆத்தரைஸ்டு அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன செலக்ட் பண்ணி அவங்க வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணியிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ சேர்ஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இத்தனை லேப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த தொகை பங்குகளின் வகைகள் மற்றும் பேரளவு முதல் அதே மாதிரி சேர்ஸோட டைப்ஸ் என்ன சேர்ஸோட கேட்டகிரி சரியா சேர்ஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகிரி வந்திருக்கு அந்த சேர்ஸ் என்னென்ன டைப் பண்ணிடுக்கேன் அவங்க சேர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது என்னது இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆகியவை பற்றி விவரிக்கிறது நேர்மத்தின் சொத்துக்கள் பற்றியும் இப்பிரிவு குறிப்பிடுகிறது அது அந்த கம்பெனியோட அசட்டு அசெட்டை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது இந்த கேபிட்டல் கிளாஸஸில் என்ன பண்ணுது லிஸ்ட்ரிட் வந்து பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அசோசியேஷன் கிளாஸஸ் அசோசியேஷன் கிளாஸஸ்னாக்கா அமைப்பு குறித்த உட்பிரிவு அமைப்பு குறித்த உட்பிரிவு இந்த அசோசியேஷன் கிளாஸை கன்ஃபார்ம் தட் ஷேர் ஹோல்டர் பவுண்டு பை த எம்ஓஏஆர் வில்லிங்லி அசோசியேட்டிங் அண்டு ஃபார்மிங் இங்கேயா கம்பெனி அமைப்பு குறித்த ஒரு பங்குதாரர்கள் தாங்கள் ஒன்றிணைந்து நிருமமாக செயல்பட விரும்பும் விரும்பும் தங்களின் விருப்பத்தை இப்படி வெளிப்படுத்துகிறது ஷேர் ஹோல்டரெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் பவுண்ட் பை த எம்ஓஏ அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக ஒரு குழுவாக என்ன பண்ணாங்க சேர்ந்து வந்து செயல்படுறது இந்த பிரிவில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க இட் இஸ் ரெக்குவயர்டு செவன் மெம்பர் டூ சைன் ஆனி எம்ஓஏ இதில் வந்து எத்தனை பேர் வந்துப்பா சைன் பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் அதேமாதிரி செவன் மெம்பர் டூ சைன் ஆன் ஆன் எம்ஓஏ ஃபார் ஏ பப்ளிக் கம்பெனி அண்ட் நாட் லெஸ் தென் டூ பீப்புள் ஃபார் ஓ ஃபார் ஏ எம்ஓஏ ஆஃப் ஏ ப்ரைவேட் கம்பெனி அதேமாதிரி பிரிவேட் கம்பெனியில் எத்தனை பேர் பார்க்கணும் டூ மெம்பர் சரியா ப்ரைவேட்டில் டூ மெம்பர் அதே பப்ளிக்கில் வந்து எத்தனை பேர் இருக்கணும் செவன் மெம்பர் வந்து இருக்கணும் த சைனிங் மஸ்ட் பி டன் இன் த ப்ரெசென்ட் ஆஃப் விட்னஸ் ஹூ மஸ்ட் ஆல்சோ அப் அண்ட் ஹை சாரி அப் அண்ட் ஹீஸ் சிக்னேச்சர் அதே அமைப்பு முறையீட்டில் சாட்சிகள் முன்னையில் என்ன பண்ணியிருக்கணும் சைன் வந்து பண்ணணும் முனையில் கையெழுத்து இடம் இடணும் அவங்க சைன் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து விட்னஸ் வந்து இப்போ இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வந்து இதில் வந்து சைன் வந்து பண்ணணும் இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் மெமரெண்டத்தோட கண்டென்ட் மெமரெண்டோ கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டூ மார்க்கில் செப்ரேட்டாக ஒவ்வொரு கிளாஸஸ் கேட்பாங்க அதே த்ரீ மார்க்கில் ரெண்டு கிளாஸஸ் கொடுப்பாங்க எது வேணாலும் கொடுப்பாங்க அதே ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க நாங்கள் எண்ணு ஃபைவ் வந்து எழுதுனா போதும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இது வந்து செயல்முறை விதிகள் செயல்முறை விதிகளும் ரொம்ப இம்பார்ட்டன் அமைப்பு முறையீடு செயல்முறை விதிகள் ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஏஒஏஎஸ்ஏ டாக்குமெண்ட் தட் கண்டெயின் த பர்பஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் வெல் ஆஸ் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர் இட் இஸ் அண்ட் இட் இஸ் இட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் விச் நீட் டு பி ஃபைல்டு வித் த ரிஜிஸ்டார் ஆஃப் த கம்பெனி அதே மாதிரி இந்த ஏஓஏஏல செயல்முறை விதிகளை என்ன சொல்கிறாங்கனாக்கா செயல்முறை விதிகள் என்பது நிறுவனத்தின் முக்கிய ஆவணமாகும் இது வந்து இன்னது இது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் சரியா டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க இதில் உறுப்பினர்களின் கடைமுறை மற்றும் பொறுப்புகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் மெம்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டியூட்டிஸ் என்னங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா குறிப்பிடப்பட்டிருக்கும் இது முக்கிய முக்கிய ஆவணம் நிர்மத்தின் பதிவு செய்யும் பொழுது நிர்மம் பதிவாளும் சமர்ப்பிக்க வேண்டும் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் வந்து நம்ம வந்து பண்ணுறோம்னாக்கா அந்த கம்பெனியோட ரிஜிஸ்டார்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து சப்மிட் வந்து பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க திஸ் ஆர் திலா வெலாஸ் ஆஃப் ஏ கம்பெனி த டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் தோ மோட அண்ட் மேனரின் விசித கம்பெனி கம்பெனிஸ் பிஸ்னஸ் இஸ் டு பி ஹேரிடன் இந்த கம்பெனி சாப்பிட்ட டேபிள் ஏ ப்ரிஸ்கிரிப் மாடல் ஃபார் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு அப்படினா நிரும்ப சட்டத்தின் குறிப்பிட்டுள்ளவாறு இந்த ஆவண நிறுவம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுக்கான நீ நிறுமத்தின் துணை விதிகளாக கருதப்படும் சரியா அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க நிறுமத்தின் ச நிரும சட்டத்தின் குறிப்பிட்டுள்ளவாறு இந்த கம்பெனி ஆக்டில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து என்னப்படுது செயல்படுது நிறுமத்தின் துணை விதிகளாக கருதப்படும் இது வந்து சப்ஜெக்டரி என்னது ஒரு ரூல்ஸை என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஏ ஈஸிய டாக்குமெண்ட்டு சரியா ஏ இதை ஃபாலோ பண்ணி இதை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நடத்துவாங்க அதே மாதிரி டேபிள் ஏ ம் டேபிள் ஏ கண்டெய்ன் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் ஃபார் த இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இ கம்பெனி அட்டவணையா டேபிள் ஏ நிறுவத்தின் உட்கட்டமைப்பு விதிகளை வெளிப்படுத்தும் ஆவணமாகும் சரியா அதே மாதிரி இன்டெர்னல் மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்து என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கம்பெனி விச் டஸ் நாட் ஹேவ் செப்ரேட் ஏஓஏ மே அடாப்ட் டேபிள் ஏ நிரும்பம் தனக்கென தனியாக நிரும்ப செயல்முறை விதிகளை தயாரித்து பதிவாளரிடம் தாக்கல் செய்ய தேவையில்லை சரியா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஆர்டிகல்ஸை வந்து என்ன பண்ண ஆர்டிகல் அசோசியேஷன் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி செப்பரேட்டாக வந்து என்ன பண்ண தேவையில்லை அந்த கம்பெனியோட ரிஜிஸ்டார்கிட்ட வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ண வந்து தேவை வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஹவுஸ் கம்பெனிக்கு உள்ளே வந்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை சொல்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல்ஸு அதே கம்பெனிக்கு வெளியில் அவுட் சைடில் வந்து நடக்கக்கூடியதை சொல்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெமரேண்டம் அமைப்பு முறையேடு நிறுவனத்துக்கு வெளியில் வந்து செயல்படுறதை சொல்கிறது அமைப்பு முறையீடு உள்ளே வந்து நடைபெறதை வந்து குறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செயல்முறை விதிகள் அதான் செயல்முறை விதிகளோட உள்ளடக்கம் வந்து கொடுத்துருக்காங்க கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம்